அனைவருக்கும் TAMiLN-COM யூடியூப் சேனலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு புதிதாக பொதுமக்கள் தங்கள் புகார்களை நேரடியாக இணையதளம் மூலம் அளிக்கும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் நிவாரண நிதிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணையதளத்தில் பொதுமக்கள் புகார் அளிக்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் அளிக்கப்படும் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்போவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் எப்படி புகார் அளிப்பது சிஎம்செல் வெப்சைட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். முதலமைச்சர் தனிப்பிரிவு இணையதளத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் தமிழ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பட்டியல்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் போனீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இண்டிவிஜுவல் நோடல் ஆஃபீஸர் லிஸ்ட்டு, அவங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலுமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தனிப்பிரிவு இணையதளத்தை பற்றி ஒரு அறிமுகம் இருக்குது. அதுக்கடுத்ததாக ரெஜிஸ்டர், அதாவது நியூ யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் யூசர் வந்து லாகின் பண்ணுறதுக்கான லாகின் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணால் இதில் லாகின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நியூ யூசரை கிளிக் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நீங்கள் அளிக்கும் புகார்களோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது முதலமைச்சரின் தனிப்பிரிவை தொடர்புகளுக்கான வசதி, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி போன்ற அனைத்துமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சொல்லப்பட்ட உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு கீழே பொதுமக்களிடம் புகார் பெறப்பட்டு வந்தது. தற்போது இந்த தமிழ் முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணையதளம் மூலமாக ஆன்லைன்லேயே புகார் அளிக்கும் வசதி இன்னும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இதில் மீது புகார்கள் எந்த நிலையில் உள்ளது, புகார்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறதையும் இந்த வெப்சைட் மூலமாகவே தெரிஞ்சுக்கிற ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஏதாவது புகார்கள் இருந்தால் இது முதலமைச்சரோட தனிப்பிரிவு இணையதளத்தில் புகார் அளிக்கலாம். இது முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்களும் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் நீங்களும் இந்த இணையதளம் மூலமாக உங்கள் புகார்களை நேரடியாக முதலமைச்சரிடமே தெரிவிக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.